வந்துட்டு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க இப்போ நம்ம தாளிச்சா செய்ய போறோம் தாளிச்சா செய்ய போறோம் ஓகே எங்க நாகூர்ல ரொம்ப ஃபேமஸ் கல்யாணக்காரன் எங்க கல்யாணம்டா தாளிச்சா புலாவு இதே மாதிரி தான் நம்ம செய்வோம் அந்த மெட்டீரியல் தான் இப்ப நம்ம செய்ய போறோம் தாளிச்சா இப்போ நம்ம வந்துட்டு இந்த சட்டி எடுத்து இந்த அடுப்பகரையில வச்சிரலாமா வச்சிருவோம் ஆவலடா ஓகேயா ஓகே இப்போ கொஞ்சம் ஆயில் இப்ப வேணுங்கிற அளவு இது எத்தனை பேருக்கு நான் சமைக்கிறீங்க ஒரு 30 பேர் சாப்பிடலாம் 30 பேர் சாப்பிடலாம் நீங்க சமைக்கிறதுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு 30 பேருக்கு தேவையான அளவு 30 பேருக்கு வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கை அளவு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க தேவையான அளவு அப்படினு வந்து சொல்றாங்க ஓகே ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ரூஃபைண்ட் ஆயில் சாரி அவன் தெரியாதுனே தங்கு ஸ்லிப் ஆயில் தங்கு ஸ்லிப் ஆவுன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சாக்கு இருக்கு ஓகே சோ வந்து நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு ஊத்தியாச்சு அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கிளம்ப போட போறோம் 10 கிராம் தேவையானது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது ஒரு 30 பேருக்கு உள்ள அளவு நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் அளவை குறைச்சிக்கலாம் கை அளவு இது லைட்டா போட்டா போதும் சும்மா வாசத்துக்கு தான் இப்ப எண்ணெய் பழுத்த மாதிரி போடுதா இப்ப கொழுப்பு இது ஒரு 100 கிராம் நெய்க்கு சமம் இப்போ தாளிச்சாங்கும் போது ஒரு ஆயிலு நெய்க்கு சமமாக கொழுப்பு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஓகே வாவ் இப்போ கருவாப்பிலை தாளிச்சாவில் எது பிள்ளை இருந்தாலும் இது சரி கட்டம் கருவாப்பிலை கருவாப்பிலை ஓகே ஸோ வாசம் இருக்கும் அந்த மட்டன் கொழுப்பு வந்து என்ன அண்ணன் சொல்கிறாருன்னா நெய்க்கு சமானம் அப்படின்ற இது புது விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டதில்ல இல்லை அடுத்தது வெங்காயம் போட போறோம் வெங்காயம் எவ்வளவு கிலோ ஒரு 200 கிராம் இருக்கும் 200 கிராம் சூப்பர் 200 கிராம் பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி அவர் வந்துட்டு போடுறாரு 5 வெங்காயம் முழு வெங்காயம் இப்போ 180 கிராம் உள்ள தக்காளி நம்ம போட போறோம் பெங்களூர் தக்காளியா நாட்டு தக்காளியா இல்ல நாகூர் தக்காளியா நாகூர் தக்காளி நாகூர் தக்காளி நாட்டு தக்காளி தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ஆமா இஞ்சி பூண்டு தான் விழுது இந்த ஜோக்கு 45 அரைச்சு வச்சுக்கிறோம் அதை நம்ம பேஸ்ட் எவ்வளவு 100 கிராம் 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து அரைத்து வைத்து இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் வெரி குட் நாகூர்ல வந்து ரூபியா உணவகம் தொடங்கி எவ்வளவு வருஷங்கள் ஆகுது இப்போ நம்ம ஹோட்டல் தொடங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு ஃபேமஸாக இங்கே கேரளாக்காரவங்க பெங்களூர்காரவங்க கர்நாடகா சென்னைண்டு போட்டு பல ஊருக்காரவங்க இங்கே வருவாங்க நாகூர் தர்கா இருக்கிறதுனால நிறைய ஊருக்காரங்க இங்கே வருவாங்க நம்ம ஹோட்டலில் ஃபேமஸாக வந்து சாப்பிடுவாங்க ஏன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சொல்லுங்க கேட்போம் அந்த ஊர்லேருந்து சோறு கொண்டுட்டு வர முடியாதுல்ல அதனால எங்கள் வீட்டில் வந்து கடையில் வந்து சாப்பிட்றாங்க அங்கேருந்து கொண்டு இங்கே பாரு இந்த வரகு கட்டா இருக்குல்ல அது வந்து டம் டம்னு அடிச்சு பெங்களூர்ல இருந்து வராங்க சோறு கொண்டு வந்தா வீணா போயிடும் அதனால இங்க கடையில வந்து ஆமா இது என்ன கேள்வி ஏன் இங்க வந்து சாப்பிடுறாங்கன்னா பசிக்குது வந்து சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம வெஜிடபிள் காய்கறி கொட்ட போறோம் வெஜிடபிள் வெஜிடபிள் என்ன காய்கறி கத்தரிக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட்டு கேரட்டு வாழைக்காய் இந்த அக்காவுக்கு பதிலாக நம்ம வாழைக்காய் இந்த சொர்ணக்காக்கு பதிலாக நம்ம வாழைக்காய் இது எத்தனை கிலோ இருக்குண்ணா இதெல்லாம் இது அதாவது இந்த கத்திரிக்காய் இல்ல கத்திரிக்காய் 1/2 கிலோ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 1/2 கிலோ 1/2 கிலோ கேரட் 1/2 கிலோ 1/2 கிலோ இன்னும் அவ்வளவுதான் 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 அடுத்தது மசாலா ஐட்டம் நம்ம மிளகாத்தூள் போட போறோம் மிளகாத்தூள் இது காரத்துக்காக கொஞ்சம் காரத்துக்காக நம்ம ஒரு 3 ஸ்பூன் போடுறோம் டீஸ்பூன் ஓகே 3 ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் 5 ஸ்பூன் போடுறோம் 5 ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சோம்புத்தூள் 1/2 பெருஞ்சீரகம் கொண்டு சொல்லுங்க ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சாப்பிட்டதோட உடனே செரிச்சு விட்டுடும் ஜீரகத்தூள் அப்படின்னு கொஞ்சம் போடுங்க டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய அப்படியே காயில கொட்டி விடுற அடுத்தது
தானே இருக்கு எங்களுக்கு இல்லல்ல. சரி என்ன சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு இன்னும் 2 லிட்டர் தண்ணி ஊத்தணும் வச்சுக்கோங்க, அது கார குழம்பு. கார குழம்பு புளிய மட்டும் கரைச்சு ஊத்தினா போதும். அடுத்த எபிசோட்ல நம்ம போடுவோம். இப்போதைக்கு தாளிச்சாவை நம்ம போடுவோம். ஓகேயா? சரிங்க. மைன்யூட்டா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு, புரியுதா? ஆ, நீங்க பீப்பா மாதிரி இருக்கிறீங்க, கேன் வாட்டுங்க. பாப்பா மாதிரி இருக்காங்க, கேனை ஊத்துங்க. இங்க பாரு, நான் பீப்பா அது பாப்பாவா? இது என்னண்ணா ஏத்திய புள்ளியண்ணா? பாப்பா அப்பா. சரிண்ணா இதோ போடுறேன். இது எவ்வளவு எவ்வளவு தண்ணி என்கிட்ட கேக்குறீங்க? வேணுங்கிற அளவு ஊத்துங்க. ஆ, போதும். தேவையான உப்பு 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். காய்கறிலாம் கொஞ்சம் வேவன் வெந்த பிறகு அடுத்தது பருப்பு போட்டோம். காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு, 5 போல வெந்துடுச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சம் மாங்காய் போடலாம். புளிப்பு உரப்பா இருக்கும். இங்க பாத்தீங்களா, மேங்கோ. மேங்கோ அதுக்கு போடுறீங்களோ இல்லையோ, ஆனா இவ வாய்க்கு போயிட்டு இருக்கா பாத்தீங்களா? இதெல்லாம் நியாயமான? ஆமா, நான் இவ்வளவு போடாதீங்க. இது நியாயமா? இது போங்க. போதுமா? தாளிச்சாக்கு இல்ல. நெருப்பு குறைஞ்சிருச்சு. பருப்பு தேங்காவும் கலந்து வச்சிருக்கிறேன். தோரம் பருப்பு, தூணா பருப்புன்னு சொல்லுவோம். கடலை பருப்பு போட்டா என்ன ஆகும்? அது கடல்ல தான் தூக்கி போடணும். இப்ப இந்த கடலை பருப்புக்கு வேற சாம்பார். இது துவரம் பருப்பு, தால்ச்சா. நம்ம ப்ராசஸ்ல என்ன என்னெல்லாம் அந்த பேலன்ஸ் இருக்கு? இப்ப தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மேல என்ன பண்ண, காய்கறி வெஜிடபிளோட மறுபடியும் தாளிச்சா ஊத்துறோம். அந்த தாளிச்சா உள்ள கயறிங்க சோறுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடும். அடுத்தது ஒரு சிக்கன் பீஸ் நம்ம போட போறோம். உங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்குமா, செஸ்ட் பீஸ் பிடிக்குமா, எந்த பீஸ் பிடிக்கும்? லெக் பீஸ். உங்களுக்கு லெக் பீஸ் போட்டாச்சு. மைனர் மக்களே, பொட்டி சோறு வந்துட்டு அண்ணன் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால்ச்சா தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அண்ட் வந்து நம்ம நெய் சோறு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தால்ச்சா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணோம், கொழுப்போட வந்துட்டு மிக்ஸ் பண்ணோம். மறுபடியும் நெய் சோறு வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் போட்டோம்ல, அது ஃபுல்லாக வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச அந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு ஆட் பண்ணி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான ஒரு பொட்டி சோறு ரெடி. பிரியாணிக்கு எந்த அளவுக்கு இது குறைச்சலே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த நெய் சோறு, அந்த தால்ச்சா, அந்த சிக்கன் கறி, அந்த சிக்கன் எல்லாரோட ஃப்ளேவரும் ஒன்று சேர்ந்து ஒரு டேஸ்ட் வருது பாத்தீங்களா, நிச்சயமா சூப்பர். மற்ற மக்களே, நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபி ஹோட்டலுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த பொட்டி சோறை வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு இங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.